ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலை பார்த்துட்டு ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். என்ன பண்ணலாம்? இது கூட உங்களுக்கு எந்த மொபைல் எடுத்தாலும் சரி, ஓகே, இன்க்ளூடிங் 3000 எடுத்து 50000 எது விட்டு எடுத்தாலும் சரி, ஓகே. பவுச்சு, டெம்பர் கிளாஸ் ஹெவியானது, நான் சும்மா நார்மலாக போகிறேன், அதை கிளாஸ் டைப் இல்லாமல் 11 டெம்பர் கிளாஸ் ஓட்டி, ஓகே, பவுச் ஹெவியான பவுச்சாக கொடுத்துட்றோம். அது போக உங்கள் சேனல்லேருந்து வரவங்களுக்கு டேட்டா கேபிளும் ஹெவியான கேபிள் கொடுத்துருவோம். 3 to 4 தான் எல்லாமே. ஐஃபோன் 6S அடுத்த மாடல், ஓகே, ஐஃபோன் 6S மாடல் 32 GB வேரியன்ட் வரும், ஓகே, 7300 அந்த மாதிரி வரும், ஓகே. ரெட்மி 9 பவர் ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது, இது கூட சார்ஜர் பாக்ஸு எல்லாமே இருக்குது, ஒரிஜினல் சார்ஜரோட வரும். நம்ம கேரண்டி இருக்கிறது, கேரண்டி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், அது போக நம்ம ஷாப் கேரண்டி கொடுக்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு பாப்அப் கேமரோட வரும், ஓகே, இது ப்ராசஸர் ஜாஸ்தியாக இருக்கும், கேமிங் மொபைல், கேமரா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செட்டு உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸரும் நல்லாயிருக்கும், அந்த கேமரா குவாலிட்டிக்கெலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நியூ லான்ச் பண்ணும்போது 33 அந்த மாதிரி வந்துச்சு, 5G மொபைல் உங்களுக்கு, ஓகே. 2 GB ரேம், 32 GB ஸ்டோரேஜ், ஓகே, HD டிஸ்பிளே தான் வரும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6000 அந்த மாதிரி தான் வரும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம கோவை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரூ மொபைல்ஸ் தான் வந்திருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரூ மொபைல்ஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் கிராஸ்கட்டோட சென்னை சில்ஸ் இருக்கு இல்லையா, உள்ள வந்தோன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு கார்னர்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு வழக்கமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு, நீங்கள் ரூட் பண்ணி வந்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூ மொபைல்ஸ் வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 7000 ருபீஸ் வந்து உங்களுக்கு தந்துட்டுருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக எல்லாமே வந்து பேட்டரி ஹெல்த் எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் என்னென்ன வேரியன்ட் இருக்குது எல்லாமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஆஃபர் மிஸ் ஆகாது. ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் இது நம்ம கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூ மொபைல்ஸ் வந்து பார்க்குற கஸ்டமர்ஸ் ஆகட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நான் ரெஃபர் பண்ணி இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண வரணும்னா, என்ன ரீசனுக்காக எக்ஸ்ட்ரூ மொபைல்ஸ் வரும்னு நீங்கள் சொல்லிடுங்க. நம்மள்கிட்ட மொபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ விற்கும் போது ஒரு பேச்சு, விற்கப்பின்னு ஒரு பேச்சு இருக்காது, ஓகே, எல்லாத்துக்குமே சொல்லியே கொடுக்குறோம். ஓகே, இன்றைக்கு இந்த டைமு கேரண்டியாக இருக்கும் நம்மள்கிட்ட, நீ கொரியர் மூலியமாக கூட பண்ணி கொடுத்துட்டுருக்கோம், எந்த இஷ்யூவும் இல்லை. இது மட்டும் யாரும் இஷ்யூன்னாலும் அதுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், அது நீங்கள் மெயினாகவே எடுத்துக்கலாம், ஓகே. ஏன்னா அது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இது மட்டும் வரவும் செய்யாது, ஓகே. ஸோ இப்போ ஐஃபோன் வந்து 7000 இப்போ நம்ம சொல்கிறோம். ஸோ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அது கூட ஐஃபோன் தராங்க. நானும் முதல் கொடுத்துட்டு தான் இருந்தோம் அந்த மாதிரி மொபைல்ஸ் வந்து, என்ன சொல்கிறதுன்னா, அதில் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மெயினான அப்ளிகேஷன் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்டேட் வந்து உங்களுக்கு 13 மேலே இருக்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் வரும், எல்லாம் யூஸ் ஆகணும், அதுதான் ஒர்க்காக இருந்தால் அதை யூஸ் பண்ணிங்க. 7000 சொன்னதே எல்லாமே அப்டேட் ஒர்க் ஆகிற மொபைல் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, எதுவும் ஒர்க் ஆகாத மொபைல், நான் ஒர்க் ஆகாத மொபைல்னா உங்களுக்கு 4000 நானும் தரலாம். நம்ம முதலே கொடுத்தோம், அது அப்டேட் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி மட்டும் கொடுக்கலாம், ஓகே, ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு, அது இனிமேல் சேல் பண்ணி அது கொடுக்குறது சரியா வராது, கஸ்டமருக்கு செட் ஆகாது, அதனால செட்டாக கொடுத்துருக்கோம். ஓகே ப்ரோ, சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வந்து நீங்கள் பிலோ 5000 4000 அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் ஒரு 00 யூஸ் பண்ண மாதிரி தான். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐஃபோன் ஒரு ஷோக்காக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி அதில் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஐஃபோன் எடுக்கிறத எல்லாமே யூஸ் பண்ணுங்கிறது, ஓகே, அதில் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் சின்ன வாட்ஸ்அப் தான், வாட்ஸ்அப்பே ஒர்க் ஆகும், அதனால வேஸ்ட் இந்த மொபைல், அதனால அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்மளே ஆஃபர் போட்டு கொடுத்துட்டு தான் இருந்தோம், அது அப்டேட் ஸ்டாப் ஆகும் போது நம்ம அதை அப்படியே அந்த ஸ்டாக் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டோம், நம்ம அந்த பிஸ்னஸே பண்ணல. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் மொபைல்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர், ஓகே. ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்த்துலாங்களா, ஓகே. இன்னுமே நம்ம வந்து வீட்டில் வந்து பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பட்டன் ஃபோன்ஸ் தான் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவோம், அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லியாக இருக்கும். ஸோ இது என்ன ரேஞ்சில் நம்மகிட்ட இருக்குது நோக்கியா? இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு 600 ருபீஸ்லேருந்து இருக்குது, 600 ரூபாய்க்கு ஃபோனு, ஓகே, கீபேட் ஃபோன், நோக்கியா ஃபோன் கொடுக்குறோம். ஓகே, நம்ம பாதி பேர் நம்ம டச் ஃபோன் எடுக்கிறாங்க, 4G எடுக்கிறாங்க, ஆனால் மீதி பேர் பார்த்தீங்கன்னா அந்த பழைய கீபேட் தான் கேட்டு என்கொயரி ஜாஸ்தி வருது. சும்மா அதையும் நம்ம பண்ணக்கூடாமல் இருக்கணும், எல்லாமே இது வந்து நியூ பேட்டரி ஒரிஜினல் பேனலோடு இருக்கு, அது கூட நியூ பேட்டரி போது நம்ம கேரண்டியோட கொடுக்குறோம், 600 ருபீஸ் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம என்ன ப்ரோ சொன்னீங்க, ரீசார்ஜே வந்து இப்போ 500-600 ரூபாய்க்கு பண்ணாங்க, நம்ம ஃபோனே 600 ரூபாய்க்கு இருக்கு, 600 ருபீஸ்க்கு இருக்குது, அது நோக்கியா ஃபோனை கொடுக்குறோம். ஓகே, ஓகே, நியூ எடுத்தால் இது வந்து 1500-1600 இப்போ வருது. ஓகே, இது வந்து நம்ம வந்து 600 கொடுக்குறோம், நியூ பேட்டரியோடு கொடுத்துறோம். சூப்பர், ஓகே. இது வந்து எந்த உங்களுக்கு செக்கிங் டைமும் நம்ம கொடுத்துறோம், இருக்கும் 1000 ருபீஸ்
ரிடியூஸ் ஆகும். ஓகே, இது வந்து டெமோ யூனிட்னால உங்களுக்கு அந்த பிரைஸ் வருது. ஓகே, ஏன்னா ஐபோன்லயே நிறைய மாடல்ஸ் கலெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஐபோன்ல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐபோன் 6லயும் உங்களுக்கு அப்டேட் இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகும். இது ஐபோன் 6S-க்கு அடுத்த மாடல். ஓகே, ஐபோன் 6S மாடல் 32GB வேரியன்ட் அது. ஓகே, 7300 அந்த மாதிரி வரும். ஓகே, எல்லாமே பேட்டரி வந்து 85 அபோவ் இருக்கும். ஓகே, 85% இருக்கும் பேட்டரி மேலே தான் இருக்கும். ஓகே, அபோவ் 85 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சேலே பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டெமோனிட் தான் ஐஃபோன் 7-ல. ஓகே, ஐஃபோன் 7-ல 128GB வேரியன்ட். ஓகே, இது வந்து 12,000 rupees அந்த மாதிரி வரும். 12,000. ஓகே ஓகே, இது வந்து உங்களுக்கு பேட்டரி ஹெல்த்லாம் 90 above இருக்கும். 90 above இருக்கு, சூப்பர். ஓகே, ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும், சிங்கிள் டாட் இருக்காது. நீங்கள் ஃப்ரெஷ் கண்டிஷன் புதுசு எப்படி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு சின்ன கிராச்சஸ் கூட இல்லை, சிங்கிள் டாட் இருக்காது. ஓகே, ஃப்ரெஷ் கண்டிஷன் சீலோடு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செகண்ட்ஸ் வேணால் இதில் செகண்ட்ஸ் தரும். இது வந்து ஃப்ரெஷ் கண்டிஷன் பீசஸ் எல்லாமே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது ஐஃபோனில் XR மாடல். ஓகே, 128GB இது 128GB வேரியன்ட் உங்களுக்கு வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 அந்த மாதிரி வரும். 24 உங்களுக்கு டெமோ யூனிட் ஸ்டாக்ல தான் வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும். இதுல செகண்ட்ஸ் போனா உங்களுக்கு பெருசா டிஃபரண்டா உங்களுக்கு 2,300 டிஃபரண்ட் வரும். அவ்வளவுதான் டிஃபரண்ட் வரும். ஆமா, உங்களுக்கு செகண்ட் டெமோக்கு உங்களுக்கு செகண்ட்ஸ் 2,300 டிஃபரண்ட் வரும். ஆனா கண்டிஷன் பெஸ்டா இருக்கும் இது. ஓகே, இதுக்கு அப்புறம் பார்த்தா நம்மள்ட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்ல செகண்ட்ஸ் OnePlus எல்லா மாடல்ஸ் இருக்கும். அது ஓனா பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு Android என்ன ரேஞ்ச்ல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது? Android பாத்தீங்கன்னா நமக்கு 3,000 இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, எல்லா வர்க்கிங் ஆர் மொபைல்ஸ் பாத்தீங்கன்னா 3,000 வரும். இது பத்தி சாம்சங்ல ஆன்ஃபைங்கிற மாடல். ஓகே, சாம்சங் ஆன்ஃபை. ஓகே, இது வந்து உங்களுக்கு 1GB RAM 8GB ஸ்டோரேஜ் வரும். 3,000 அந்த மாதிரி வரும். அது எல்லாம் ஒரிஜினல் பேட்டரியோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும். கேரண்டியோட கொடுக்குறோம். இன்னும் ஓபன் பண்ணியே காமிச்சிட்டீங்க பரவாயில்ல. அப்பதான் 3,000 தான் அது. ஆமா, 3,000 அந்த மாதிரி தான் வரும். இது சாம்சங்ல M014ங்கிற மாடல். ஓகே, இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 16GB ஸ்டோரேஜ் வரும், 1GB RAM அந்த மாதிரி வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,700 அந்த மாதிரி. 3,700 பேசிக்கா வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணா இது கரெக்டா இருக்கும். இதெல்லாமே ரொம்ப காம்பாக்டான மொபைல்ஸ். இதெல்லாம் நம்ம காமிக்கிறது எல்லாமே ரொம்ப காம்பாக்டாக ஒரு மிட் ரேஞ்சில் 3,000-4,000 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3GB ரேம், 32GB ஸ்டோரேஜ், டிஸ்பிளே ஃபிங்கர் சாரி ஃபிங்கர் பேக் ஃபிங்கர் பிரிண்டோட வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,800 rupees தான் வரும். ஓகே, பேட்டரி உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரியாக இருக்கும், நம்ம கேரண்டியோட கொடுத்துறோம். அதே வேரியன்ட்டில் 3S ப்ரைம்னு ஒரு மாடல் இருக்குது. எம்ஐலேயே? ஆமாம். ஓகே, 2GB ரேம், 32GB ஸ்டோரேஜ் வரும். 3,600 அந்த மாதிரி வரும் ஃபிங்கர் பிரிண்டோட ஆப்ஷனோட. ஓகே, ஏன்னா ஆல்மோஸ்ட் 3-4,000 தான் எல்லாமே. த்ரீ டு ஃபோருக்குள்ள தான் எல்லாமே. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ எடுத்துகிட்டே சோனியில் வந்திருக்கு. இப்போ இம்பார்ட்டன்ட் மொபைல்ஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ வந்துட்டு இருக்கிற மாடல்ஸ் இதெல்லாம் சோனியில். எக்ஸட் ப்ராசர்லாம் ஹெவியாக இருக்கும். ஓகே, ஆனால் இந்த ப்ராசர் இருக்கும் இந்த ப்ரைஸுக்கும் ரொம்ப சம்மந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராசர் ஜாஸ்தி வரும். ஓகே, இதை வந்து உங்களுக்கு 4,500 அந்த மாதிரி வரும். 4,500 சோனி எக்ஸ்பீரியா டொக்கோமோ அந்த இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் இதுலேயே நிறைய வேரியன்ட் வந்துட்டு இருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் வீக்லாம் நம்ம ஸ்டாக் வந்துகிட்டே தான் இருக்கும். சூப்பர். ஓகே, மெசேஜ் பண்ணுவோம், உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸ்டாக். ஓகே, இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சுட்டே இருப்பீங்களா? நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்களோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணாங்களோ நமக்கு லிங்க் அனுப்பிடுவோம். நம்ம ஷாப்போட இது லிங்க் அனுப்புவோம், வாட்ஸ்அப் லிங்க். அதில் போய் பார்த்தாங்களே கரண்ட் ஸ்டாக் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். சேல் ஆகிறது ரிமூவ் பண்ணிடுவோம், டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் டெய்லி ஸ்டாக்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுகிட்டே இருக்கலாம். ஓகே, ரெட்மியில் நோட் 10 ப்ரோ மேக்ஸ். ஓகே, இது 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ், ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, சார்ஜரோடு வந்துடும். 13,500 அந்த மாதிரி வரும். 13,500 தான் செம்மையாக இருக்குது. பா, லுக்கு சின்ன கிராச்சஸ் கூட இல்லை, எங்கேயுமே பாருங்கள். ஆக்சுவலாக செகண்ட் ஹேண்ட் ஃபோன் கூட சொல்ல முடியாது, யூஸ் ஃபோனே யூஸே ஆகலை. அப்படியே வந்து கவர்லேருந்து பிரித்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக லோ பட்ஜெட்ல இங்கெல்லாம் இருக்கு. விவோல Y50ங்கிற மாடல். ஓகே, இது 5,000 mAh பேட்டரி வரும், 4GB ரேம், ஃப்ரெஷ் கண்டிஷன்ல இருக்கு. இது 7,200 அந்த மாதிரி வரும். 7,200 தான். சூப்பர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டோல G10 பவர். இது பார்த்தீங்கன்னா 7,200 அந்த மாதிரி வரும். ஓகே, 5,000 mAh பேட்டரி வரும். 5,000 பேட்டரி இது. ஓகே, வேற லெவலில் இருக்கும். 48 MP கேமராவோட வரும். ஓகே, ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் எல்லாமே. மேக்ஸிமம் எல்லாமே தெளிவானது, சர்வீஸ் பண்ணது எதுவுமே இருக்காது. தெளிவான மொபைல்ஸ் தான் வச்சுருப்போம். இது ரெட்மியில் 9ங்கிற மாடல். இது 4GB ரேம், 64GB ஸ்டோரேஜ், 7,000 அந்த மாதிரி தான் இருக்கும். 7,000 rupees தான் அது. இது பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் 6.1+. ஓகே, நோக்கியில் அது காம்பாக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க 6GB ரேம். இது 6GB ரேம் மேக்ஸிமம் வராது, 4GB தான் வரும். ஓகே, 6GB ரேம் மொபைல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,000 rupees தான் வரும். 6GB ரேம், 6,000 தான். 6.1+ தான். இது 4GB ரேம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,500 rupees அந்த மாதிரி வரும். 5,000 நோக்கியில். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ரெட்மியில் K20 ப்ரோ. இது வந்து உங்களுக்கு பாப்அப் கேமராவோட வரும். ஓகே, இது ப்ராசஸர் ஜாஸ்தியாக இருக்கும், கேமிங் மொபைலு, கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு. கேமிங்கு கேமராவுக்கும் செம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸான மொபைல் இல்லையா ரெட்மியில். ஆமாம், ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 அந்த மாதிரி வரும். 12,000 தான் அது, செம்மையாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது C9 Pro, சாம்சங்கில் C9 Pro மாடல். 6GB RAM, 64GB ஸ்டோரேஜ் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,500 வரும். இதோட டிஸ்பிளே வந்து அமோல் சூப்பர் அமோல் டிஸ்பிளே. ஓகே, எல்இடி டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீடியோ ஏதோ பார்க்குற மாதிரி தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த மொபைல். நம்ம தேடி தேடி கலெக்ஷனாக இருக்கிற மொபைல்ஸ், வாண்டடாக இருக்கிற மொபைல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ரெட்மி 9 Power ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கு, 7,800 ருபீஸ் வரும். ஃபுல் பாக்ஸ் கிட் இருக்கு, இது கூட சார்ஜர் பாக்ஸு எல்லாமே இருக்குது. ஒரிஜினல் சார்ஜரோட வரும். நம்ம கேரண்டி இருக்கிறது கேரண்டி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக நம்ம ஷாப் கேரண்டி கொடுக்குறோம். ஷாப் தனியாக தனியாக எக்ஸ்க்ளூசிவ் அதுவும் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக கொடுக்குறோம். சூப்பர். இது போக்கோவில் M2 Model 7,800 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. Note 7 Pro 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ், ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு வரும். ஓகே, 8,200 அந்த மாதிரி. ஃபுல் பாக்ஸ் கிட்ட அப்படிங்கிறது இந்த சார்ஜர் எல்லாமே வாரண்டியோட எல்லாமே இருக்குது. என்னென்ன மொபைல் கூட வருமோ எல்லாமே நம்ம எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்களா உங்களுக்கு லிங்க்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம என்ன இருக்குது என்ன வந்திருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஒப்போவில் A5 2020 Model. ஓகே, ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, சிங்கிள் டாட் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 7,500 அந்த மாதிரி வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கேமரா குவாலிட்டி தான் செம்மையாக இருக்குது. ஓப்போ லெவலாக இருக்கும், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும் உங்களுக்கு. F1 Model 6GB RAM, 64GB ஸ்டோரேஜ் வரும். இதெல்லாமே கேமிங் மொபைல், ப்ராசர் எல்லாமே 700 மேலே வரும். Snapdragon 700 மேலே வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,500 ருபீஸ் தான் வரும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் Note 6 Pro 6GB RAM, 64GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,600 ருபீஸ் வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எதுவுமே அடி எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக கவர் கூட பிரிக்கலையாட்டு, ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் இருக்குது. சாம்சங் இது பார்த்தீங்கன்னா A52 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் வரும். 14,000 அந்த மாதிரி வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது கூட சார்ஜரும் ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமே வந்துடும். இது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செட்டு, சிங்கிள் டாட் இருக்காது. அதில் இது பேக் ஸ்கின்னோட ஒட்டி இருக்கும். இதுலேயும் அதுக்கடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒப்போல Reno 2Fங்கிற மாடல், 6GB RAM, 256GB ஸ்டோரேஜ், பாப்அப் கேமரா, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. 14,000 அந்த மாதிரி வரும். 14,000 தான் ஃபுல் கிட்டோடவே, 256GB. ஆமாம். அடுத்து விவோ. விவோவில் பார்த்தீங்கன்னா V21e. ஓகே, 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ் வரும். உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வரும். சிங்கிள் அடி இல்லாமல் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 13,000 தான் வரும். ஓகே, இதுக்கு வந்து ஓல்டு கொஞ்சம் இதாக வரும். Reno 2Fங்கிற மாடல், எஜ் டிஸ்பிளே, எஜ் ஸ்க்ரீனு, 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ். Reno 4 Pro ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செட்டு, தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500 அந்த மாதிரி வரும். ஃப்ரெஷ் அதில் இதெல்லாமே டெமோ யூனிட்டில் வருது, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும். ஓகே, சிங்கிள் அடி இருக்காது, ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும். 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட 13,300 அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் போக்கோ X3 மாடல், இதெல்லாமே கேமிங் கேமிங் பேட்டரி ஹெவி மொபைலாக கொஞ்சம் ஜம்பவாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மொபைலு. இது வந்து போக்கோவில் வந்து உங்களுக்கு X3 மாடலு, 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும். 12,500 ருபீஸ் வரும். அதுலேயே X3 Pro, அதோட ப்ராசர் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். 6GB RAM, 128GB ஸ்டோரேஜ் வரும். சார்ஜரோட உங்களுக்கு 13,000 தான் வரும். சேம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், லுக் வைஸ் பார்த்த மாதிரி, ப்ராசர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே பார்த்தோம். மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங்கில் யார் கையில் பார்த்தாலுமே வந்து ஐஃபோனுக்கு ஈக்குவலாக வந்து OnePlus எல்லாத்தோட கையிலுமே இருக்குது. ஸோ OnePlus வேரியன்ட் ஃபுல்லாகவே நம்ம காமிச்சிடலாம். ஓகே, OnePlus பார்த்தீங்கன்னா இப்போ OnePlus 5 நம்மள்ட்ட எல்லா மாடலும் இருக்குது. ஓகே, OnePlus 5 இது 8GB RAM, 128GB வேரியன்ட். ஓகே, இது வந்து 8,500 ருபீஸ் வரும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட. ஓகே, இதெல்லாம் யாரும் வச்சிருக்காங்க, ஃபுல் கிட்டில் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. நம்மகிட்ட ஃபுல் கிட்டோடவே இருக்குது, ஃபுல் கிட்டோட தரோம். 8GB RAM மாடல். ஓகே, அதே OnePlus 5T இருக்கு. இது வந்து உங்களுக்கு 6GB RAM, 64GB இன்பில்ட்டு, 8,300 கொடுக்குறோம். ஓகே, இதுலேயே 8GB RAM வேரியண்ட்டும் நம்மள்ட்ட இருக்குது. 8GB RAM, 128GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு 9,000 அந்த மாதிரி வரும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா OnePlus 6 6GB RAM, 64GB இன்பில்ட்டு, இதோட ப்ரைஸ் பண்ணால் வெறும் 10,000 தான் அது. ஏன்னா OnePlusல முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எனக்கே பிடிச்ச மொபைல் தான் OnePlus. அதனால் OnePlus முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களும் OnePlus தான் வச்சுருக்கீங்க? எல்லாருமே நானும் OnePlus தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அதனால் OnePlus முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணி தந்துடுறோம். இது OnePlusல வந்து 9 Argon மாடல். ஓகே, 8 12GB RAM, 256GB வேரியன்ட்டு. ஓகே, இதோட ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000
27,500 அந்த மாதிரி வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இதோட வாரண்டி பேலன்ஸ் இருக்கு, 6 மந்த் வாரண்டி பேலன்ஸ். இன்னும் பேலன்ஸ் 6 மந்த் இருக்கு. ஓ சூப்பர். இது வந்து கம்பெனி வாரண்டி, உங்களுக்கு 6 மந்த் பேலன்ஸ் இருக்கு. இதுல 8 GB ரேம் இருக்கு, அது வந்து உங்களுக்கு 25,000 அந்த மாதிரி வரும். அது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கு. சூப்பர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் 70 8 GB ரேம், 128 GB வேரியன்ட். ஓகே, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 அந்த மாதிரி வரும். ஓகே, இதுக்கு அடுத்தது இதுலேயும் வந்து உங்களுக்கு 256 GB வேரியன்ட் இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19,500 அந்த மாதிரி வரும். 8 GB ரேம், 256 GB வேரியன்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் 7 எல்லாமே கலர்ஃபுல் மாடல்ஸ், எல்லாமே கலர்ஸ் இருக்கு. 6 GB ரேம், 128 GB வேரியன்ட். அது இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கிறது வந்து 15,500 அந்த மாதிரி வரும். ஓகே, மொபைல் மட்டும் இருக்கிறது, இது மொபைல் மட்டும் இருக்குன்னா இப்போ 14,500 வரும். இது ஃபுல் பாக்ஸ் கிட்டு, இது 15,500 வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கும், சிங்கிள் டாட் இருக்கு, ஆனால் கண்டிஷன் வைஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஒருமே பாக்ஸ் வந்துருக்கு, பாக்ஸ் வரலாம், மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் செட்டு. ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் மாறுமானா அதெல்லாம் கிட்டுக்கான ப்ரைஸ் மட்டும் நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஓகே, இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாடு, 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் செட்டு உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராசரும் நல்லாயிருக்கும், அந்த கேமரா குவாலிட்டிலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நியூ லான்ச் பண்ணும்போது 33 அந்த மாதிரி வந்துச்சு, 5G மொபைல் உங்களுக்கு. ஓகே, இது உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,000 அந்த மாதிரி வரும். 17,000 தான். சூப்பர், 5G மொபைல். இதே வந்து 12 GB ரேம் இருக்குது, 12 GB ரேம் வந்து உங்களுக்கு 256 GB ஸ்டோரேஜோடு வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000 வரும். இதை நான் சொன்னது வந்து சார்ஜரோட, சார்ஜரோட எல்லாமே சார்ஜரோட டேஷ் சார்ஜரோட வந்துடும் உங்களுக்கு. சூப்பர். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் அதுவும் A52 மாடல், 52S, 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500 அந்த மாதிரி வரும். பேட்டரிலாம் ஹெவியாக இருக்கும். இப்போ நியூன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எல்லாம் 32,000 மேலே வரும். ஓகே, நம்ம அப்படியே முடிஞ்ச அளவுக்கு என்ன லெஸ் பண்ணி கொடுக்கணும் அதை பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, இது கூட நம்ம நிறைய ஆஃபரும் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். விவோவில் S1 மாடல், 128 GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,800 அந்த மாதிரி வரும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா S1 ப்ரோ, விவோவில். ஆமாம், லுக்கே சூப்பராக இருக்கும், அது ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ், 11,500 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட, 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ், 12,500 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது, ஒரு பாக்ஸ் கிட்டு எல்லாமே வந்துருக்கு கூட. ஓகே, டோட்டலாக ஃபுல் கிட்டு எல்லாமே ஃபுல் கிட்டோட வந்துருக்கு, அதை அப்படியே கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, நிறைய ஸ்டாக்ஸ் வந்துக்கிட்டே டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம அவங்க கேட்கும் போது நம்ம என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ரெட்மியில் நோட் 8 ப்ரோங்கிற மாடல், 6 GB ரேம், 128 GB வேரியன்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,000 அந்த மாதிரி வரும். இது 48 MP கேமரா, சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, கேமரா கிளாரிட்டியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இது வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M42 மாடல். ஓகே, இது 5G மொபைலு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியூ வந்து 23 அந்த மாதிரி வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக உங்களுக்கு 15,000 பண்ணி தரோம். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட 15,000 வரும். ஓகே, ஃபஸ்ட் தெளிவான மொபைல், ஒரு சின்ன அடி இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா Realme 8 5Gங்கிற மாடல். ஓகே, Realme 8G, 8 5G மாடல். ஓகே, இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 தான் வரும். நியூவோட தான் உங்களுக்கு 18-19 இந்த மாதிரி வரும். ஆனால் இது டெமோ மொபைல்ஸ் தான், அதனால உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் 5-6,000 நமக்கு டிஃபர் ஆகுது. ஆமாம், தெளிவாக இருக்கும், சார்ஜரோட வந்துடுது. சூப்பர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா போக்கோவில் X2 மாடல். இப்போ செமையாக இருக்குது, லுக் வைஸ் பாருங்கள், செமையாக இருக்குது. வேறே ரெண்டு கலர், இன்னொரு கலர் இருக்குது, அதுவும் லுக்கு பயங்கரமாக இருக்கும், ஜொலிக்குது அப்படியே. சென்டரில் பாருங்கள், கேமராக்கு பின்னாடி செம்மையாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ப்ரோ, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும், இது சார்ஜர் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து 11,300 அந்த மாதிரி வரும். 11,300. ஆமாம் ஆமாம், இதுக்கு அடுத்த மாடல்ஸ் நிறைய வந்து டெய்லி கலெக்ஷன் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு நம்ம இது பண்ணி கொடுத்துறோம், வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் ரெனோவில் ஒரு மாடல், Renault 6 மாடல். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ், ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும், 17,000 அந்த மாதிரி வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 அந்த மாதிரி வரும். ஓகே, ஒரு விவோவில் V19 மாடல், 8 GB ரேம், 128 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். இது மொபைல் மட்டும் இருக்கிறனால 11,500 அந்த மாதிரி வரும். ஓகே, இதுக்கடுத்து ரெட்மிலேயே எல்லா ரேஞ்சும் இருக்கு நம்மள்கிட்ட, முடிஞ்ச அளவுக்கு காட்டும் எல்லா ப்ராண்ட்லேயும் இருக்கு நம்மள்கிட்ட. எம்ஐயில் 10S மாடல், 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 வரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு அடி இருக்காது. இல்லை இந்த ஃபோன் மட்டும் இல்லை, எந்த ஃபோன்லேயுமே சின்ன ஒரு காச்சஸ் போடுறது, எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது.
தெளிவான முடிஞ்ச அளவுக்கு தெளிவான மொபைல் தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே. அப்புறம் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா S20 மாடல். ஓகே. புதுசு ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 அந்த மாதிரி. அதனால ஓகே. பக்கா கண்டிஷனில் இருக்குது. அது போக டெய்லி அப்டேட்ஸ் ஆகும். அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ரியல்மியில் 5 ப்ரோ 6GB 64GB வேரியன்ட்டு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,500 வரும். புக் சார்ஜரோட வரும். புக் சார்ஜர் தான் ஸ்பெஷல். இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அதில் வந்துடுது எல்லாமே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெமோ யூனிட்ல வர்றது. A74 5G மாடல். இந்த ரேப்பர் கூட இனி பிரிச்சுக்க மாட்டாங்க. ஃபுல் பாக்ஸ் கூட பாக்ஸ்லேயும் அதே மாதிரி தான். சார்ஜர் கேபிள் கூட இனி யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000 அந்த மாதிரி வரும். 13,000 இவ்வளோ 17 வரும். ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் வரும். ஓகே. ஆனால் உங்களுக்கு வாரண்டின்னு பார்த்தாலே 10 மந்த் இருக்கும். அந்த அளவுக்கான மொபைல்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவோவில் Y73 ஃபினிஷிங் செமையாக இருக்குது. ஆமாம், செம்ம தெளிவான மொபைல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 அந்த மாதிரி வரும். ஓகே. 8GB RAM 128GB இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வரும். அப்புறம் ரியல்மி எக்ஸ் பாப்அப் கேமராவோட வரும். இது 4GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,000 அந்த மாதிரி வரும். ஓகே, 9,000 தான். செட்டு பக்காவாக இருக்கும், தெளிவான செட்டு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A70 மாடல். ஓகே. 6GB 128GB வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,500 அந்த மாதிரி வரும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட சூப்பர் அமோல் டிஸ்பிளே. தெளிவாக காட்சி எல்லாமே தெளிவாக இருக்கும். ஓகே. நீங்கள் அவன் கஸ்டமர் ஏதாவது கேட்குறாங்களோ அந்த ஃபோட்டோ மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, அதை நம்ம தெளிவாகவே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புறோம். ஒவ்வொரு ஃபோனுமே எங்களுக்கு இப்போ தெளிவாக அனுப்பிடுறேன். ஓகே. ரெட்மியில் வந்து Note 8 Pro மாடல். ஓகே. இது 4GB RAM 64GB வேரியன்ட் வரும். உங்களுக்கு 48MP கேமரா. இது உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ அவைலபிள் இருக்குது, ப்ளூ இருக்குது இப்போ உங்களுக்கு. ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,500 அந்த மாதிரி வரும். ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. சிங்கிள் டாட் இருக்காது, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மொபைல்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோ Y50 மாடல். 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,500 அந்த மாதிரி வரும். இதுவும் ப்ராசர் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும், கேமராவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் 10,000 கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ஃபோன் காமிக்கலாம். 8GB ரேம்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஒப்போல K3 மாடல். 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ். இது வந்து பாப்அப் கேமரா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 அந்த மாதிரி வரும். ஓகே. 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் ஃபஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம மொபைல்ஸ் பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் டேப் பார்த்தலாம். டேப் காமிங்க. டேப் வந்து சில இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா குழந்தைகளும் இந்த டேப் தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்னென்ன இருக்குன்னு வேண்டிட்டு இருக்குன்னு பார்த்தலாம். இதில் லெனோவ் எல்லாம் ஃபேப்ங்கிற மாடல். இப்போ நீங்கள் மொபைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து உங்களுக்கு 2GB ரேம் 30GB ஸ்டோரேஜ் வரும். ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ யூனிட் தான் இதெல்லாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,800 அந்த மாதிரி வரும். 3,800 தான் வருது. ஓகே. உங்களுக்கு எல்லாமே ஃபோனாகவும் கூட வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப் 2ங்கிற மாடல். லெனோவாலேயே ஃபேப் 2ங்கிற மாடல். இதிலே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்குது, டெய்லி அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே. இதோட ப்ரைஸ் ப்ரோ? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,500 அந்த மாதிரி. வோல்ட்டோட வர்றது உங்களுக்கு சப்போர்ட்டிங் நல்லா எல்லா அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகும். 3GB ரேம் வந்து. ஓகே. 3GB ரேம் 30GB ஸ்டோரேஜ். உங்களுக்கு ஃபோனை கையில் வச்சுக்கலாம், இல்லை எனக்கு டேப் தான் டேப் தான் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம 10-inch டேப்பே கொடுத்துடலாம். 10-inch டேப் அப்பா வர. இதோட ப்ரைஸ் ப்ரோ? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB RAM 32GB ஸ்டோரேஜ். ஓகே. HD டிஸ்ப்ளே தான் வரும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,000 அந்த மாதிரி தான் வரும். 6,000 பாருங்க, ஒரு குட்டி டிவி மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஆமா, ரெண்டு மூணு பேர் அதுலயும் வேறு நம்மள்ட்ட இருக்கு. இல்லை எனக்கு சும்மா டேப் மட்டும் போதும், எனக்கு வீடியோ மட்டும் பார்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் உங்களுக்கு HD டிஸ்ப்ளே 5,000 கொடுக்குறோம். 5,000 HD டிஸ்ப்ளே. ஆமா, சிம் கார்டு போட்டுக்கலாம், உங்களுக்கு மெமரி கார்டு போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் மொபைல். ஓகே. இதுலேயும் உங்களுக்கு கலெக்ஷன் இப்போ அப்டேட் ஆகிருக்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கும். இது போக டெய்லி அப்டேட் ஆகும். ஓகே. நீங்கள் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் ஸ்டே பண்ணிப்போம். ஓகே, சூப்பர்.
ப்ரோ இவ்வளோ நேரமாக வந்து எல்லா வேரியண்ட் எல்லாமே நீங்கள் காமிச்சிங்க, ஆல்டர்ஸ் எல்லாமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கில் ஆரம்பிச்சு, ஸோ டேப் வரைக்கும் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலை பார்த்துட்டு ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாங்க தருவீங்களா? கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். என்ன ப்ரோ பண்ணலாம்? இது கூட உங்களுக்கு எந்த மொபைல் எடுத்தாலும் சரி, ஓகே, இன்க்ளூடிங் 3000 எடுத்து 50000 எது மட்டும் எடுத்தாலும் சரி, ஓகே, பவுச்சு டெம்பர் கிளாஸ் ஹெவியானது, நான் வந்து சும்மா நார்மலாக போகிற கிளாஸ் டைப் இல்லாமல் 11 டெம்பர் கிளாஸ் ஓகே, பவுச்சு ஹெவியான பவுச்சாக கொடுத்துட்றோம். அது போக உங்கள் சேனல்லேருந்து வரவங்களுக்கு டேட்டா கேபிளும் கொடுத்துருவோம். ஓகே, ஃபோன் வாங்கினா டெம்பர் கிளாஸ் பவுச்சு டேட்டா கேபிள் எல்லாமே மூணுமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துரு. சூப்பர், ஓகே. அது போக கொரியர் கேட்டாங்க, கொரியர் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கோம். கொரியர் ஃப்ரீ? ஆமாம், ஆக்சுவலாக கொரியர் தான் மெயின். ஆக்சுவலாக வந்து வெளியில் இருக்க வீடியோ பார்க்குறவங்க வந்து கோயம்புத்தூர் இருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து காந்திபுரம் 9 Street வந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி தந்துடுறீங்க. ஓகே, நீங்கள் அவங்க எப்போ கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இன்னைக்கு கொரியர் பண்ணணும்னா இன்றைக்கி கொரியர் பண்ணி கொடுத்தோம், மார்னிங் முடிஞ்சளவுக்கு நாளைக்கு மார்னிங்கே வரும். நெக்ஸ்ட் டே தமிழ்நாடுக்குள்ளனா நாளைக்குள்ளே போயிடும். ஓகே, இல்லை அவுட்டர் அவுட் ஆஃப் ஸ்டேட் கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி இருக்கும்போது 1 or 2 days டிலே ஆகும். ஓகே, மற்றபடி அந்த கொரியர் நம்ம கேரண்டி, நம்ம பொறுப்படுத்துக்கோம், அவங்களுக்கு கைக்கு போற மட்டும் நம்ம பொறுப்படுத்துறோம். ஆல் ஓவர் இந்தியாவே நமக்கு டெலிவரி ஃப்ரீ தான். ஓகே, வீடியோ பாக்குற யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா வந்து ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி ஃப்ரீ, டெலிவரி மட்டும் ஃப்ரீ இல்லை, உங்ககிட்ட வந்து சர்வீசஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து மொபைல் வேரியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிராச்சஸ் கூட இல்லை, எல்லாமே ரொம்ப பக்காவா ஒரு கிளீனான பீஸா தான் நம்ம கிட்ட வச்சிருக்காங்க. டெய்லி வந்து அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுன்னு சொல்லி என்ன டைமிங்ல அப்டேட் பண்ணுவீங்க? டைமிங் எல்லாம் இல்லை, 24 hours இருக்கும். ஓகே, நீங்க எப்போ நீங்க மெசேஜ் பண்ணாலுமே உங்களுக்கு அவங்க லிங்க் அனுப்பி வரும், இல்லாட்டி நான் என் நம்பரை நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இப்போ கரண்டாக வந்துட்டு இருக்கிற மாடல் எனக்கு இது வேணும் சார் அப்படின்னா நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் எந்த மொபைல் வேணாலும் கேளுங்க, அது அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, ஆக்சுவலாக தீபாவளி வேறு வந்துருச்சு, மறக்காம வந்து இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வகையான வேரியண்ட்டுமே உங்ககிட்ட இருக்குது, பேசிக்கில் ஆரம்பிச்சு டேப் வரைக்கும் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்பர் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.